உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, சேலம் மணினூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வீடியோ தான் பார்க்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரம் நான் ஃபஸ்ட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா, ஃபிஷ் பேரடைஸ் அவங்களுடைய கடைக்கு தான் போயிருந்தாங்க. அவங்க புதுசாக முள் எலியாவெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. எப்பயும் போல் வந்து ஃபிஷ் வந்துலாம் நிறையா கொண்டு வந்திருந்தாங்க பேக்கெட்டில் பண்ணி. 20 ரூபா 30 ரூபா 40 ரூபாவிலேருந்து பலதரப்பட்ட பேக்கெட்டில் அவங்கக்கிட்ட வந்து மீன்கள் விற்பனைக்கு இருந்ததுங்க. இந்த முள்ளெலி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே போல் டேங்குகள் கொண்டு வந்திருந்தாங்க. ஃபிஷ் டேங்க்கை வந்து பீட்டாக்கு போகிறது 150 ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். 150 ரூபாங்கிற விலையில் இருக்குது அப்படின்னாரு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கல்கள்லாம் போட்டே கொடுக்குறாங்க. இதே கடையில் வாங்கினீங்கன்னா கலர் கல்கள் வந்து போடாமல் வெறும் வந்து டேங்க் மட்டும்தான் கொடுப்பாங்க. இங்கே வந்து சந்தையில் வாங்குறதுனால உங்களுக்கு கலர் கல்லாம் போட்டு அவங்க கொடுக்குறாங்க. ரேட்டும் வந்து 10-20 கடையோட இங்கே வந்து கம்மியாக வாங்கிக்கலாங்க. இவங்களுடைய கடை வந்து பார்த்திங்கன்னா பிசிசி கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி இருக்குதுங்க. இவங்களுடைய யூடியூப் சேனலும் வந்து ஃபிஷ் பேரடைஸ்னே போட்டு இருக்குதுங்க. அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறையா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாருங்க. அடுத்தடுத்து நான் போனது வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் பெட் ஷாப் போயிருந்தேன். நிறைய ஃபேன்சி புறாக்கள் கொண்டு வந்திருந்தார். அவர் வந்து ஆனால் போடுங்கண்ணா 400 ஒரு பீஸ், 400, 500, 600 மூணு வெரைட்டிஸில் இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். முஸ்கிலாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. 400ங்கும் போது பார்த்திங்கன்னா ஜோடி 800 ரூபா தாராளமாக நம்ம வாங்கலாங்க. ப்ரீடிங் பேர் 800 ரூபா 1000 ரூபாய் வரைக்குமே கொடுத்துட்ருக்குறாருங்க. உங்களில் யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணன் அவருடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க. டிரான்ஸ்போர்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவார். இருந்தாலும் நம்ம வந்து நேரில் பார்த்து நல்ல புறாக்களாக வந்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லதுங்க. அங்கே நீங்கள் நேரில் வரும்போது பார்த்திங்கன்னா 10-20 ரூபா கண்டிப்பாக கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா எங்கே இருந்தாலும் வந்து வாங்குறீங்க அப்படிங்கிறதுனால படங்கள்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதேபோல் ஹோமர் வந்து பழைய இனவழியில் வந்து வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு என்கிட்ட இருக்குதுன்னா அதை சொல்லுங்கள் வீடியோவில் அப்படின்னாரு. பீட்டி ஹோமர் பாருங்கள் இருந்தது, சூப்பராக இருந்ததுங்க. விலைகள்லாம் வந்து நல்லா அனுசரித்து கொடுக்கக்கூடியவரில் கண்ணன் அவரும் ஒருத்தர் தாங்க. மணினூர் சந்தையில் நம்மளுடைய மணினூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் செயல்படும். நண்பர்களே, நான் நிறைய வீடியோவில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனாலுமே வந்து கமெண்ட்ஸ்லேயுமே வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, வாட்ஸ்அப்லேயுமே கேட்குறீங்க. ஆனால் எத்தனை மணிக்கு வரணும் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. வீடியோவை சவுண்டாக வச்சு கேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க. நிறைய பேர் சவுண்ட் இல்லாமல் அப்படியே பார்த்துட்றாங்க. அடுத்து நான் வந்து விக்கி அவங்களுடைய கடைக்கு போயிருந்தேங்க. அவர் வந்து கினிபிக் கொண்டு வந்திருந்தார். பேர் வந்து 800 ரூபாங்கிற வேலையில் கொடுக்கலான்னா ப்ரீடிங் பேரே இருக்குதுண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஒன்று எடுத்து காட்டினார், அது வந்து குட்டி போகிற ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கடுத்து இந்த ஹாம்ஸ்டரும் அவர் தான் கொண்டு வந்திருந்தாருங்க. நிறையா இருந்தது. கலரில் வந்து வெரைட்டிஸ் நிறைய கலர் இருக்குது, இந்த டிஃப்ரெண்ட் கலர் அப்படின்னாரு. பேர் வந்து 600 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலானா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். உங்களில் யாருக்காவது வேணும் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா இவருடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. விக்கிங்கிற பேரில் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். தம்பி வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவார். அதே சமயம் எனக்கு பேர் கொஞ்சம் அதிகமாக வாங்குறவங்களாம் இருந்துச்சுன்னா நேரடியாகவே கொண்டு வந்து கொடுக்குறேன். எனக்கு ட்ரெயினுக்கான டிக்கெட்டுக்கு அமௌண்ட்டு மட்டும் கொடுத்தா போதுங்கன்னா நான் வந்து நேரடியாகவே கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட்டு 150 ரூபாங்கிற விலையில் கொடுக்குறாருங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 7-8 மீன்கள் இருக்குது, ப்ளஸ் வந்து செடி எல்லாமே உள்ளே போட்டு கொடுக்குறாரு. அது இல்லாத ஃபுட்டும் வந்து தனியாக வந்து பேக்கெட்டில் கொடுக்குறாருங்க. நம்ம வந்து டேங்க் மட்டும் வச்சுருந்தா போதுங்க. இதுக்கு அனைத்து உபகரணங்களும் இவரையிட்டே இருக்குதுங்க. விலை நல்லா குறைவாக கொடுக்குறாரு. அடுத்து இந்த ஜார் வந்து பார்த்திங்கன்னா 550 ரூபாய்க்கு கொடுக்கலானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜார் வந்து லைட் எல்லாமே இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுலேயுமே ஒரு 7-8 மீன் நான் போட்டு கொடுக்குறேண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேவையான தீனிகள், அது வலை, வாங்கிட்டு போகிற மீன் வந்து எந்த நோயிலையும் தாக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கான மருந்து எல்லாமே இவர் வந்து நமக்கு இலவசமாகவே கொடுக்குறாருங்க. ஒரு 550 ரூபா நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதுங்க, உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இவர் கொடுத்துட்றாருங்க. அடுத்ததாக வந்து நான் போனது வந்து பார்த்திங்கன்னா முனிராஜ் அவங்களுடைய கடைக்கு போயிருந்தாங்க. ஒரு நிறையா வந்து ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸ் ஒரு 2-3 ஜோடி வச்சுருந்தார். அதே போல் லவ் பேர்ட்ஸ் நிறையா கொண்டு வந்திருந்தார். புறாக்கள் எப்பயும் போல் புறாக்கள், வாத்து, ஃபேன்சி கோழி இவர்கிட்ட இப்போ வாங்கலாம். ஃபேன்சி கோழி வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த வாரம் கூட வந்து கூட வாங்கலாம். 2-3 வெரைட்டிஸில் வச்சுருக்காரு. கலெக்ஷன் வந்து அப்படியே கொண்டோன்னா நீங்கள் கலெக்ட் பண்ணுறவங்களாக இருந்துச்சுன்னா ஃபேன்சி கோழி இவர்கிட்ட தாராளமாக வாங்கலாம். விலை வந்து பார்த்திங்கன்னா ஜோடி 600 ரூபாலேருந்தே தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே போல் புறாக்களும் வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காரு. சாதா புறா வந்து பார்த்திங்கன்னா 250-300 ரெண்டு விலையில் கொடுக்கலான்னாரு. அதே போல் வாத்துகள் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி வந்து 350, 500, 600 இப்படி பலதரப்பட்ட வகையில் வந்து இவர்கிட்ட வாத்துகள் இருக்குது.
அதாவது சைஸை பொறுத்து ரேட்டுகள் வந்து மாறுபட்டுட்டே இருக்குங்க. முயல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெயில் சீசன் அப்படிங்கிறதுனால ப்ரீடிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. விலை வந்து பிற ஆனால் பரவாயில்லைங்க, விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 400, 500, 600 இந்த மூணு விலையில் வந்து முயல்கள் கொடுத்துட்ருக்காங்க. ப்ரீடிங் பேரை வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு இப்போ நிறைய கொண்டு வராங்க. முயல் வந்து இப்போ 2-3 பேர் ஒவ்வொரு வாரமும் கொண்டு வராங்க. நீங்கள் முயல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த டைமில் வந்து முயல் வாங்க வரலாம். அதுக்கடுத்து நான் போனது வந்து பார்த்திங்கன்னா வேலண்ணன் கடைக்கு போயிருந்தேன். வேலண்ணன் இந்த வாரம் நிறைய பேர்ட்ஸுகள் கொண்டு வந்திருந்தார். புறாக்களும் சரி, ஆப்பிரிக்கனும் சரி, அதே போல் லவ் பேர்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருந்தார். உங்களில் யாருக்காவது இவர்கிட்ட பேர்ட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேலண்ணன் சொல்லிட்டு நான் நேம் கொடுக்குறேங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க. பியூட்டி பார்லர் பிளாக்கில் கொண்டு வந்திருந்தார், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க. விலை வந்து நல்லா அனுசரித்து கொடுப்பார் வேலண்ணன். அதனால் அதே போல் நீங்கள் பழைய இனவழியில் வந்து எந்தவான புறாவை கேட்டாலுமே இவர்கிட்ட கிடைக்குங்க. காக்டெயில் நிறையா கொண்டு வந்திருந்தாருங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. காக்டெயிலாகவே ஃபுல்லாகவே போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸை ஒரே கலராக கொண்டு வந்தார். இந்த வாரம் காக்டெயிலாகவே வந்து ஃபுல்லாக கொண்டு வந்திருந்தார். ரேட்டுகள் வந்து நல்லா அனுசரித்து கேட்டு வாங்கலாம். நம்ம ரேட்டு கேட்கலைங்க, விலை கேட்காதனால நான் உங்களுக்கு பதிவு செய்ய முடியல. வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் வாங்க, வர வாரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா நாளைக்கு கூட வாங்க. அடுத்து பெர்சின் கேட்டால் அவர் கொண்டு வந்திருந்தார், அதுவும் ரேட் கேட்கலைங்க நண்பர்களே. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா இவங்க புதுசாக ஒரு ப்ரீடர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க புறாக்கள் எல்லாமே. இவங்கக்கிட்ட வேறு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, இதோட எல்லாமே கடைசி அப்படிங்கிறதுனால நான் நம்பர் வந்து பதிவிட செய்ய முடியல. ஃபேன்சி புறாவும் இருந்தது, சாதா புறாக்களும் இருந்தது. இதுவுமே வந்து இவங்களும் ஒருத்தர் புதுசாகவே கொண்டு வந்திருந்தாங்க. ரெண்டு பேர் இந்த வாரம் புதிய ப்ரீடர்ஸ் வந்திருந்தாங்க. மேற்கொண்டு அவங்கக்கிட்ட வேறு எதுவும் இல்லாதனால நான் வந்து நம்பர் பதிவு செய்ய முடியல. ஏன்னா இவங்க இதோட சேல் பண்ணிவிட்டு போயிடுவாங்க, அதனால் நம்ம நம்பர் கொடுத்துமே வேஸ்ட்டு அப்படிங்கிறதுனால. எப்படியுமே ஏதாவது ஒருத்தர் இதை வாங்கியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு வந்து காட்சிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவை நான் பதிவு செஞ்சுருக்கிறேன் நண்பர்களே. நம்முடைய மணியனூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 6 மணியிலேருந்து 10 மணி வரைக்கும் செயல்படும் நண்பர்களே. இவங்க புதுசாக 2-3 வாரமாக முயல் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஜோடி வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலாங்க அப்படின்னாங்க. இதே வந்து ப்ரீடிங் பேர 1000 ரூபாங்கிற விலையில் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. இந்த வாரமும் கண்டிப்பாக வருவாங்கன்னு நினைக்கிறேன். முயல் வாங்கணுங்கிற நினைக்கிற நண்பர்கள் தாராளமாக வாங்க. ஒன்று இவங்கக்கிட்ட இருக்கும், இல்லைனா முனிராஜ் அவரும் வச்சுருப்பார் முயல, அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாங்க. நீங்கள் வந்து புறாவோ சரி பெட் அனிமல்ஸ் எதுனாலும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு 7 மணிக்கு இருந்தீங்கன்னா நமக்கு பிடித்த பெட் அனிமல்களை நம்ம வாங்கிக்கலாங்க. கரெக்டாக ஒரு 7 மணிக்கு இருங்களா, 7, 7, 8 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தை முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நான் போனது ஜேகே பெட் ஷாப், அவங்க வந்து ஒரு ஷாப் போட்டிருந்தாங்க. ஃபிஷ் டேங்க்லாம் இப்போ சம்மர் டைமுங்கிறதுனால ஆஃபரில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களில் யாருக்காவது இவங்கக்கிட்ட வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்க நம்பர் வந்து ஜேகே பெட் ஷாப்னு சொல்லிட்டு நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க. அவங்களுடைய கடையை பற்றின முழு தகவலும் வந்து நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோவாக நான் பதிவு செஞ்சுருக்கிறேங்க. ஜேகே பெட் ஷாப்னு போட்டிங்கன்னாவே வரும். அந்த வீடியோவுடைய லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, அந்த வீடியோவை நீங்கள் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் பாஸ்கர்.